ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஒன் டே விலாக். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு மாவு எப்படி செய்யறது, பாரம்பரிய முறைப்படி எப்படி எள்ளு மாவு செய்யறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கள் வீட்டில் எப்போவுமே எள்ளு மாவு இப்படி தான் இடிப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து உரலில் தான் இடித்து கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து இங்கே வந்துட்டனால வந்து ஒரே ஒரு டைம் தான் செஞ்சுருக்கேன், அது மிக்சியில் தான் செஞ்சேன். மிக்சியில் செஞ்சேன்னா என்னாகனா மிக்சி சீக்கிரமாக ஹீட் ஆகும். ஸோ இது ஹீட் ஆகக்கூடாது, நம்ம கரெக்டாக உரல் இடித்தோம்னா தான் அது கரெக்டாக பேலன்ஸ் ஆகி வரும். அப்படிங்கிறதுனால உரல் இடிக்கிறதா டேஸ்ட் இன்னும் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். உங்களுக்கு நார்மலாகவே தெரியும் உரல் இடிக்கிறதுக்கும் நம்ம மிக்சியில் போகிறதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இதில் தான் இடிக்க போகிறோம். இடித்து நான் செய்ய போகிறேன். அதுக்கு என்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல வந்து எள் எடுத்துக்கலாம். எள் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கழிஞ்சிட்டு அதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும். அப்படிங்கிறனால மண் வந்து கரைஞ்சிரும், கல் வந்து நம்ம எடுத்துடலாம் அரிக்கிறப்ப. ஸோ அதை அரிச்சிட்டு நம்ம தண்ணி வடிய வைக்கணும். அதுக்காக ஒரு வெள்ளை துணியை விரித்து அதில் வந்து எள்ளை போட்டிங்க அப்படின்னா தண்ணி வந்து நல்லா வடிஞ்சிரும். தண்ணி நல்லா வடிஞ்சு ட்ரை ஆன உடனே வந்து வடைசட்டியில் போட்டு வறுத்துருங்க. வறுத்துனே ஒரு பொறிஞ்சு வர மாதிரி இருக்கும். ஸோ படப்படன்னு ஆகும். அதானோடனே எடுத்து என்னது இந்த சூடை வந்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடலை. கடலை வந்து நான் வந்து ஒரு கிலோ நீங்கள் எள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அரை கிலோ வந்து கடலை எடுத்துங்க. ஒருத்தங்க வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டுக்காங்க. ஒரு கிலோ எள்ளுனா ஒரு கிலோ கடலையும் போடுவாங்க. நான் வந்துட்டு பாதி பாதி போட்டுக்கிறேன், எனக்கு அப்படி பிடிக்கும். அப்படிங்கிறனால ஒரு சிலருக்கு வந்து சுத்தமாகவே வந்து கடலை போட்டால் பிடிக்காது, பச்சரிசி போட்டால் தான் பிடிக்கும். ஸோ அவங்களும் அப்படி செய்வாங்க. நான் வந்துட்டு இப்போ முறுக்கு மாவுக்கு தான் வந்து இடிச்சிருந்தேன். ஸோ அது முறுக்கு மாவு இடித்து எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இப்போ போட்டு எள் போட்டு இடிச்சுக்கலாம். எள் வந்து நீங்கள் ஹேர் இப்போ ஹேர் க்ரோத்துக்கு வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கிறீங்க, நீங்கள் நிறைய மாஸ்கெல்லாம் போட்டுட்டுருக்கிறீங்க, ஹேர் மாஸ்கெல்லாம் போடுறீங்க அப்படின்னாலும் ஹேர் மாஸ்க் வந்து ஒரு 50% நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து ஒரு 50% வந்து நம்மளுக்கு வந்து ஹேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். அப்போ தான் 100% வந்து ஹேர் வந்து க்ரோத் ஆகும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்னேன், நான் வந்து இப்போ நிறையா ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு நிறைய ஹேர் மாஸ்க்கும் போடுறேன். அதே மாதிரி ஃபுட்டு இது மாதிரி நான் எடுத்துக்கிட்டு வரேன். அதுக்காக வேண்டி தான் எள்ளுமாவே இடிச்சிட்ருக்குறோம். அதுவும் இல்லாமல் லேடிஸ்க்கு வந்து ஹீமோக்ளோபின், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்து, அதுக்கப்புறம் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா எள்ளுமாவு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இதில் போட்டிருக்கிறது எல்லாமே ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருள் எல்லாம் தான் இதில் போட்டிருக்கிறோம். அதாவது எள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை, அப்புறமா பார்த்திங்கன்னா வெள்ளம், இதெல்லாம் தான் போட்டிருக்கோம். எள்ளுமா இடிக்கிறப்ப வந்து நான் ஒரு 50% 50-50 பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 50% இடித்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எனக்கு கருப்பில் பிடிக்காது, வெள்ளையில் தான் பிடிக்கினாலும் நீங்கள் வெள்ளையில் செஞ்சுக்கலாம். இல்லை இந்த கருப்பில் வாங்கிட்டு வந்து ஒரு 2-3 குத்து குத்திட்டு அதை புடச்சிக்கிட்டிங்க அப்படின்னா வெள்ளையில் ஆகிக்கும். எனக்கு வந்து கருப்பில் செஞ்சால் தான் பிடிக்கும். அப்படிங்கிறனால நான் வந்து கருப்பில் தான் வந்து அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 50% வந்து நல்லா இடிச்சுக்கிட்டேன். ஏன்னா ரெண்டாவது தடவை கொஞ்சம் எண்ணெய் பசை வர அளவுக்கு இடிக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இடிச்சுக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 50% இடித்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு போர் அடித்தா மன்னிச்சுங்க, ஏன்னா ஒரு சிலர் ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களுக்கு வந்து இது தெரியாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால நான் இவ்வளோ தூரத்தை சொல்கிறேன். ரெண்டாவது வந்து நான் கடலை வந்து வறுத்து வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதையும் வந்து நான் நல்லா இடிச்சு போகிறேன். நம்மளோட இந்த குழி இருக்குல்ல, இந்த குழி வந்து ஒரு 1/2 கிலோ பிடிக்கிற குழி அப்படிங்கிறனால கடலையோட அளவு கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறனால இது கூட நான் கொஞ்சமாக எள்ளை சேர்த்து ஒரு நல்ல இடிபடணும் அப்படிங்கிறனால எள்ளை சேர்த்து நான் இடிச்சுக்கிட்டேன். கடலை வந்து அப்படியே மாவும் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 70-80% வந்து இடிப்பட்டால் போதும். நம்ம அங்கங்கே எள்ளு மாவு சாப்பிட்றப்ப கொஞ்சமாக சக்கரை, கொஞ்சமாக இந்த மாதிரி கடலைலாம் வந்து வாயில் தட்டுப்படுறது டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெள்ளம் போட்டு நான் இடித்து எடுத்துக்க போகிறேன். வெள்ளம் வந்து நான் வந்து எப்படி எடுத்துருக்கேன்னா ஒரு 1/2 கிலோ வந்து எல்லாம் அப்படின்னு சொன்னால் 1/4 கிலோ கடலை எடுத்துக்கிட்டேன். 1/4 கிலோ அளவுக்கு வந்து வெள்ளம் எடுத்துக்கிறேன். ஸோ 1/4 கிலோவில் என்ன பண்ணால் 3 உருண்டை கொடுத்தாங்க. நான் இதில் வந்து 2 உருண்டை மட்டும் போட்டேன். ஏன்னா ஒரு தடவை ரெண்டு உருண்டை போட்டு நான் தட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம வந்து சேர்த்திக்கலாம்னு சொல்லிட்டு மூணையும் பிடிச்சி பிசைஞ்சு பார்த்தேன். பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்குறப்ப ஸ்வீட் வந்து எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. ஒரு ரோஜுக்கு ஜாஸ்தி ஸ்வீட் சாப்பிட பிடிக்கும், எனக்கு வந்து மீடியமான ஸ்வீட் சாப்பிட்றதான் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து 1/4 கிலோக்கு 3 உருண்டை 1/2 கிலோ மட்டும் போட்டுக்கிட்டேன். அப்போனா 1/2 கிலோ மட்டும் போட்டிருக்கேன். அப்போ எள்ளுக்கு ஈக்குவல் குவான்டிட்டியில் நான் வந்து வெள்ளம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி சொன்னது வந்து 1/2 கிலோ எள், 1/4 கிலோ கடலை, 1/4 கிலோ வந்து வெள்ளம் போட்டுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து 1/4 கிலோ தான் போட்டேன். எனக்கு அந்த டேஸ்ட்டே கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நான் மூணையுமே தனித்தனியாக இடித்தேன் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு இது மாதிரி நல்லா பிசறிக்கிட்டேன். ஏன்னா நம்மளோட குழி அந்த வந்து ஆட்டாங்களோட குழி பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவு தான். அப்படிங்கிறதுனால தனித்தனியாக தான் போட்டு இடிக்க முடிஞ்சிச்சு. அப்படிங்கிறதுனாலையும் நான் மூணையும் தனித்தனியாக இடித்தேன். அந்த மூணையும் இப்போ நல்லா போட்டு ஒன்றா பெசரி எடுத்துக்கிட்டேன். இப்போ நல்லா பெசரி எடுத்துட்டு தனித்தனியாக அதாவது இது பார்ட் விட, ஏன்னா நம்மளோட குழி சின்ன குழி அப்படிங்கிறனால ரெண்டாக பிரித்து தனித்தனியாக இடித்து எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து உள்ளே போட்டுக்கிட்டேன். அதை வந்து இப்போ நல்லா எண்ணெய் பசை வர்ற அளவுக்கு இடிக்கணும். இது இடிக்கிறப்ப தான் ஒரு 2 ஆள் வேணும். ஏன்னா வந்து அந்த எண்ணெய் பசைக்கு நல்லா அந்த கிரிப்பாக பிடிச்சி இழுத்து வைக்கும். அந்த இதுக்கு என்ன சொல்லுவாங்க, அந்த உலக்கையை வந்து நல்லா பிடிச்சி இதுக்கும். அதனால் வந்து 2 ஆள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கை வலிக்காமல் எடுக்கலாம். ஏன்னா எண்ணெய் பசை வர வர அந்த அந்த ஜவ் மாதிரி பிடிச்சிக்கும். அப்படிங்கிறதுனால
இதையும் வந்து ஒரு எண்ணெய் பசவரைக்கு இடித்து எடுத்துக்கலாம். ரெண்டையும் நான் தனித்தனியாக இடித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து ரெண்டாவது பார்ட்டு வந்து எல்லாம் போட்டு நான் வந்து இடிக்க போகிறேன். ரெண்டையும் மிக்ஸ் ரெண்டையும் இடித்து தனித்தனியாக எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்து ஃபஸ்ட்டு முன்னாடி பார்த்துக்கு இப்போ இருக்கிறக்கு உங்களுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இடித்து நம்ம தனியாக எடுத்தாச்சு. இப்போ ரெண்டு தனித்தனியாக இடிச்சதுனால இப்போ மறுபடியும் ஒரு தடவை நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் உரல் வச்சுருந்தீங்கன்னா நல்லா குழியாக ஒரு ஒருத்தரோட உரல் இருக்கும், ஒரு ஒரு அளவு வச்சுருப்பாங்க. பட் எங்களோட இது 1/2 கிலோ தான் பிடிக்கும். அப்படிங்கிறனால நான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தனித்தனியாக இடித்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி அது மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு அளவளவான உருண்டைகளை நான் உங்களுக்கு பிடிச்சிட்டு காட்டுறேன் எப்படி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஹேர் க்ரோத் இருக்கிறவங்க, தைராய்டுக்கு சரியாகணும்னு நினைக்கிறவங்க, ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறவங்க, மூணு பேருமே இந்த இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர், பபாய். சேஃபாக இருங்க.